வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளா வந்து நான் வீடியோ வந்து போடல, வீடியோ வந்து ஆக்சுவலா வந்து எடுக்க முடியல. ஃபுல்லா வந்து குக்கிங் மகளிர் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என்னால வந்து வீடியோஸ் வந்து ரெகுலரா எடுக்கவே முடியல. நானும் போடணும்னு நினைக்கிறது, சரி எப்படி குக்கிங் தான் பண்ண போறோம், வேற ஏதாவது வந்து புதுசா வந்து ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ரொம்ப வீடியோஸ் வந்து போடுறது இல்ல. பட் எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. நான் முக்கியமா இன்னைக்கு வந்து எதுக்கு வீடியோ வந்து போடணும்னு நினைச்சு இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன்னா, ரீசெண்ட் டைமா நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு யூடியூபர்ஸ்குள்ளயும் என்டர்பிரினர்ஸ்குள்ளயும் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்குள்ளயும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள போவேன்னா, நான் வந்து மெயினா வந்து எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னா டெய்லர் அக்காவை பத்தி தான். ஸோ டெய்லர் அக்கா வந்து ஸ்கேம் பண்றாங்க, டெய்லர் அக்கா வந்து பாடியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வந்து லைக்ஸ் வீடியோஸ் வாங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பேடா வீடியோ வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க, ஏ டு டி எல்லாம் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நானுமே வந்து ஏ டு டி சொன்னதுதான் வந்து சொல்ல வரேன். ஒரு பொண்ணு வந்து புதுசா வந்து ஏதாவது ஒரு எத்திக்ஸ் வந்து யூஸ் பண்ணி முன்னாடி வரணும் என்டர்பிரனரா ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க ஈஸியா வந்து பாடி ஷேமிங் பண்ணி நீ வந்து உடம்ப காட்டி தானே வந்து இவ்வளவு லைக்ஸ் வாங்க இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க இவ்வளவு வந்து நீ இது பண்றேன்னு அந்த பொண்ணு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து வாஷ் அவுட் பண்ணிடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து டெவலப் ஆகுறா, ஒரு பொண்ணு வந்து பிசினஸ்ல வரா அப்படின்னா அந்த பொண்ணை சுத்தின உள்ள எல்லாமே டெவலப் ஆகுதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இவங்க ஒரு எப்படி சொல்றது முன் உதாரணமாயே அவங்க அவப்பாரு அது மாதிரி பண்ணிட்டா நம்மளும் ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வர வைக்கிறது வந்து ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணாலதான் முடியும். நம்ம என்னதான் வந்து வீடியோ மோட்டிவேஷனல் வீடியோ போட்டாலும் நம்ம கூட இருக்க ஒருத்தவங்க வந்து டெவலப் ஆகும் போது நம்மளே ஏதாவது பண்ணி அவங்க மாதிரி ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஈஸியா வரும். உங்களுக்கு வந்து நீங்க வந்து டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்டா இருங்க, இன்ட்ரெஸ்டா இல்ல நீங்க கத்துக்கங்க, கத்தாம போங்க, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம், உங்களோட பர்சனல். அதுல வந்து யாருமே நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும், அந்த மாதிரி வீடியோ போட்டா நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும்னு யாருமே வந்து சொல்ல போறது கிடையாது உங்களை. பட் நீங்க வந்துட்டு ஒரு காமனான ஒரு ஆடியன்ஸா இருந்துட்டு அந்த பொண்ணை வந்து நீ வந்து ஸ்கேம் பண்ற, நீ வந்து கொள்ளடிக்கிற, நீ வந்துட்டு இவ்வளவு காசு வச்சிருக்க, இஷ்டத்தான் ஆகுங்க. நான் அதான் சொல்றேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்கு வாங்க பிடிக்கலன்னா பக்கத்துல இருக்க பொட்டிக்கடல வாங்கி யூஸ் பண்ணிட்டு போங்க. நீங்க எதுக்கு நீங்க வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டை பத்தி நீங்க வந்து நல்லாவே கிடையாது, அவனுக்கு ஓடிட்டு தாங்க இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்க வந்து அந்த பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்றதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. பட் நீங்க இப்படி கிரிட்டிசைஸ் பண்றதுல வந்து மெயினா என்னன்னா, இந்த வராங்கல்ல அடுத்து வராங்கல்ல அந்த மாதிரி அவங்க, ஐயோ நம்ம இப்படி பண்ணி நம்மளையும் வந்து இப்படி பேசினாங்க நம்ம என்ன ஆகும், நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயம் வந்து வந்துடும். சோ எனக்கு வந்து நேத்தி ரெண்டு நாளாவே எனக்கு இதை பத்தி பேசணும்னே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து பொண்ணுங்க தான் மோஸ்ட்லி பொண்ணுங்களை வந்து டம்ப் பண்றோமே, பசங்களை விட வந்து பொண்ணுங்க தான் ஐயோ பொண்ணுங்க அம்மா 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 இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்டா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கட்டும், என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ற, என்ன நீ இப்படி வந்து இது பண்ற அப்படின்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்மள சொல்லுவாங்க. ஒரு ஜென்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ற அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு, இதை சொல்லணும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிசினஸ் பண்றது, ஒரு சின்ன வயசுல ஒரு பொண்ணு பிசினஸ் பண்றதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம், சொல்லிட்டு போற மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணு பிசினஸ் பண்ணுதுன்னா அந்த பொண்ணு எவ்வளவு கோத்ரூ பண்ணிருக்கணும், அதுக்கு எவ்வளவு வந்து வீட்டை சுத்தி உள்ளவங்க இல்ல சொந்தக்காரவங்கள்ட்ட எவ்வளவு பேச்சு வாங்கிருக்கணும், என்ன உன் பொண்ணு என்ன இப்படி இப்படி போடுது அப்படி போடுதுன்னு அதெல்லாம் மீறி அந்த பொண்ணு வந்து ஒரு வளர்ந்து ஒரு என்டர்பிரனர் லெவலுக்கு வருதுன்னா அந்த பொண்ணு நம்ம வந்து தட்டி கொடுக்கணுங்க, நல்லா பண்றாங்கப்பா அப்படின்னு தட்டி கொடுக்கணுங்க. எவனோ ஒருத்தன் சொல்றான், யாரோ ஒருத்தன் வியூஸ்க்காக காசுக்காக ஏதோ ஒன்னு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுன்றது வந்து ரொம்ப 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 ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். உண்மையா வந்து பர்சனலா ஹர்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்ப நாளைக்கே நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் இல்ல நீங்களே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே தெரியாதவங்க, அவங்களால நமக்கு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்ல, அவங்க வந்து நம்மள குறை சொல்லும் போது இவன் யாரு நம்மள சொல்றதுக்கு அப்படின்ற கோபம் வரும்ல. அந்த பொண்ணு அமைதியா பேசாம அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஸோ என்னோட சப்போர்ட் வந்து டெய்லர் அக்காக்கு தான்ப்பா, எப்பயுமே சரிதான், எந்த அக்காவா இருந்தாலும் எந்த அக்கா ஒரு பிசினஸ் மைண்டோட வெளில வராங்க வீட்டை விட்டுனாலும் அவங்களுக்கு என் சப்போர்ட் கண்டிப்பா உண்டு. ஒரு பொண்ணா, ஒரு அம்மாவா, ஒரு பாட்டியா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பக்கத்துல நின்று சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு. யாரோ தப்பா பேசினா கூட உனக்கு நீ இதெல்லாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லுங்க, அவங்கள சேர்ந்துகிட்ட ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க, தயவு செஞ்சு வந்து இதை வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஆக்காதீங்க. So, be support, Taylor account.